இலங்கை தீவும் இந்த உலக பந்தும் இன்று இரண்டு உயர்வுகள் குறித்து பேசிக்கொண்டன அந்த வகையில் சவுதி அரேபியாவின் அரம்கோ ஆலையில் கடந்த சனியன்று நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து உலகளாவிய ரீதியில் சடுதியாக உயர்ந்த எரிநெய் வில உயர்வு குறித்து உலக ஊடகங்கள் பேசிக்கொண்டன எழுதி கொண்டன சவுதியின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் துண்டமான ஹிஜ்ரா குறையாசில் உள்ள அரம்கோவின் இரண்டு எண்ணெய் ஆலைகள் மீது கடந்த சனிக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்த போட்டது ஈரானின் பின்புலத்தில் இயங்கும் ஏமனின் கிளர்ச்சியாளர்கள் தம்மிடமிருந்த ட்ரோன்கள் எனப்படும் பத்து ஆளில்லா வான்கலங்களை கொண்டு இந்த நாசகார செய்தியை சவுதிக்கு சொன்னார்கள் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் சொன்ன இந்த நாசகார செய்தி சவுதியின் எண்ணெய் உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்தை சடுதியாக துண்டாடியது இந்த உற்பத்தி நிறுத்தம் இன்னும் சில வாரங்களுக்கு தொடரலாம் என தகவல்கள் வந்ததால் உலகளாவிய அளவில் மசகு எண்ணெயின் விலை சடுதியாக உயர்ந்தது இந்த நிலையில் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த வாஷிங்டன் சவுதியின் எண்ணெய் உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கும் வரை அமெரிக்காவின் எண்ணெய் கையிருப்பை வெளியில் எடுத்துவிட்டு உலகில் உயரக்கூடிய எண்ணெய் விலையை மட்டுப்படுத்துவதாகச் சொன்னது வெள்ளை மாளிகையில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த முக்கியமான செய்தியை வெளியிட்ட பின்னர் உலகளாவிய மசகு எண்ணெயின் விலை உயர்வு கொஞ்சம் மந்தமாகியிருக்கிறது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான பொருளாதார இழுபறியை மையப்படுத்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் அதனை அடுத்து உயர்ந்துள்ள எண்ணெய் விலை உயர்வு குறித்து உலகம் பேசிக்கொள்ள இலங்கையர்கள் இன்னுமொரு உயர்வு குறித்து பேசிக்கொண்டார்கள் அந்த வகையில் தெற்காசியாவில் மிக உயர்ந்த கோபுரமாக கருதப்படும் தாமரை கோபுரம் இன்று திறந்து வைக்கப்பட்டது குறித்து இலங்கையர்களும் சிலாகித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இலங்கை தீவுக்காக சீனா கொடுத்து வாங்கி வரும் உதவியுடன் நூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் என்ற முதலீட்டு தூண்டில் இடையுடன் இந்த கோபுரத்திற்கான நிதியுதவி வீசப்பட்டது அவ்வாறாக வீசப்பட்டு படிப்படியாக உயர்ந்த இந்த கோபுரம் இன்று மாலை மைத்திரி தலைமையில் அதிகாரபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கொழும்பின் பேரவாவிக்கு மிளிரும் இந்த தாமரை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்த்தால் கட்டுநாயக்கா விமான நிலையம் சிவனொலிவாத மலை ஆகியன தெரியும் என ஆச்சரியத்துக்குரிய வகையில் சிலாகிப்புகள் வெளிப்பட்டன ஆனால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் உயரமுடிய இந்த கோபுரத்திலிருந்து மட்டுமல்ல ஒருவேளை 3560 ஐநூற்றி அறுபது மீட்டர்கள் உள்ள கோபுரம் ஒன்று இலங்கையில் அமைக்கப்பட்டு அதன் உச்சியிலேறி பார்த்தால் கூட இலங்கை தீவுக்குரிய நிரந்தர சமாதானம் என்ற ஒரு புள்ளி தெரியுமா என்பது ஐயத்துக்குரியதே அவ்வாறு தெரியக்கூடிய சாத்தியங்கள் அந்த தீவுக்கு இருந்திருந்தால் இன்று யாழ்ப்பாணத்தில் இல்லையென்றால் ஜெனீவாவில் மீண்டும் ஒருமுறை மக்கள் பேரணிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாத்தியங்கள் உருவாகியிருக்க மாட்டாது ஆனால் நடைமுறையில் அவ்வாறான சாத்தியங்கள் தான் எஞ்சியிருந்தன அதன் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வலியுறுத்துதல் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அனைத்துலக சமூகத்துக்கு வெளிப்படுத்தி கொள்ளுதல் என்ற அடையாளத்தில் ஜாழ்பாணம் மற்றும் ஜெனிவாவில் இன்று பேரணிகள் பிரகடன வாசிப்புகள் என சில நகர்வுகள் இடம்பெற்றன தமிழ் மக்களின் சமகாலத்தை பொறுத்தவரை நீதி கோரும் போராட்டங்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு பிரிக்கப்பட முடியாதது அந்த வகையில் கொழும்பு அதிகார மையத்தின் பாதுகாப்பு வலை அமைப்புக்குள் சிக்கி கிடக்கும் தமது பூர்வீக காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்கள் தமிழரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதில் கூறுமாறு நடத்தப்படும் போராட்டங்கள் போர்க்குற்றங்களுக்குரிய நீதியை கோரும் போராட்டங்கள் என இன்றும் பல முனைகளில் போராட்டங்கள் தொடரத்தான் செய்கின்றன இதில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரும் போராட்டம் மாத்திரம் ஆயிரம் நாட்களை விரைவிலட்ட இருக்கின்றது அவ்வாறு ஆயிரம் நாட்களை எட்ட உள்ள நிலையில் போராட்ட வடிவத்தை மாற்றும் முடிவை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் எடுத்துவிட்டனர் ஆக மொத்தம் தமிழ் மக்களின் அன்றாட இயங்கியலில் தனித்த இடத்தை இவ்வாறான நீதி கோரும் போராட்டக் களங்கள் கொண்டுள்ளன என்பதை யாரும் மறுத்துரைக்க முடியாது ஆகையால் தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டு யாழ் முற்றவழியில் முடிவடைந்த எழுக தமிழ் ஒரு அசாதாரணமான போராட்டமும் அல்ல அது தமிழ் மக்களின் திறன் மீண்டும் ஒரு வெளிப்படுத்திய ஒன்றுகூடல் போராட்டமாகவும் பதிவு பெற்றிருக்கின்றது அத்துடன் மக்கள் இவ்வாறாக வீதியில் இறங்கிக் கொள்ளும் திரள்நிலையானது அவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை பொது கவனத்துக்கு முன்னகர்த்தும் ஒரு நகர்வு என்பதும் முக்கியமானது இந்த நகர்வு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கை தீவுக்கும் புதியதல்ல அந்த வகையில் தெற்கின் அதிகார மைய நகரமான கொழும்பில் இருக்கக்கூடிய லிப்டன் சுற்றுவட்டம் நாளாந்தம் போராட்டக் களங்களை கண்டுகொள்கின்றது ஏன் இன்று கூட வேலையற்ற பட்டதாரிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது ஆக மொத்தம் திரள்நிலை போராட்டங்கள் என்பன மக்களை செயலூக்கப்படுத்தும் பணியை செய்கின்றது என்பது யதார்த்தம் அது காலத்தின் தேவையும் கூட ஆனால் இன்று இடம்பெற்ற எழுக தமிழுக்குள் சில தேர்தல் ஆதாய சூட்சுமங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் யாழ் வழியில் இன்று வாசிக்கப்பட்ட எழுக தமிழ் பிரகடனத்தின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான செயல்திட்டம் யாது அதன் செயன்முறை பொறிமுறை என்பது என்ன கடந்த முறை இவ்வாறாக வாசிக்கப்பட்ட எழுக தமிழ் பிரகடனத்துக்கும் இன்று வாசிக்கப்பட்ட புதிய பிரகடனத்துக்கும் இடையில் இதுவரை தமிழ் மக்கள் எட்டிய அடைவுகள் யாது என பல வினாக்கள் எழுவதும் யதார்த்தமானது இதற்கும் அப்பால் இந்த முறை நடத்தப்பட்ட எழுக தமிழ் அடையாளம் சிறிய விமர்சனத்துக்குள்ளும் சிக்கியிருந்தது இவ்வாறான விமர்சனங்கள் இருந்ததால் தான் எழுக தமிழ் வெற்றியடைய வேண்டுமென தமிழ் மக்கள் பேரவையும் அதற்கு மாறாக ஒரு முடிவு விட வேண்டுமென இன்னொரு தரப்பும் நினைத்தது இதுவும் மறைபொருளானவுடையமல்ல இதன் அடிப்படையில் எழுக தமிழில் முன்னர் எப்போதும் இல்லாத ஒரு நகர்வாக போராட்டத்தில் மக்களை பங்கெடுக்க கோரும் பத்திரிகை விளம்பரங்கள் கடந்த வாரம் வெளியாகியிருந்ததையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும் ஆக மொத்தம் எழுகதமிழோ அல்லது பொங்குதமிழோ இல்லையென்றால் ஜெனீவாவில் இடம்பெற்ற நீதிக்கான பேரணியோ தமிழ் மக்களின் திரள்நிலை ஒன்றுகூடல்கள் என்ற வகையில் அவையாவும் அவசியமானவை காலத்தின் கட்டாயமானவை ஆனால் இவ்வாறான திரள்நிலை மையங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்படும் போராட்டங்களால் தமிழ் மக்களுக்கு இதுவரை கிட்டிய அடைவுகள் என்ன என்பது குறித்து அதன் வடிவமைப்பாளர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியமானது ஏனெனில் மக்களுக்குரிய அடைவுகளை முன்னிலைப்படுத்தும் செயற்திட்டங்கள் இல்லாத வெறும் உணர்ச்சிகர கொட்டொலிகள் இல்லையென்றால் காலச்சுழற்சி அட்டவணையில் மட்டும் வருடா வருடம் பதிவு செய்யப்படும் பேரணிகளாக மட்டும் இவை அமைந்தால் சிகிச்சை வெற்றி சீக்காளி செய்தான் என்ற நிலைமையே பிரதியெடுக்கப்படும் இவ்வாறான பிரதியெடுப்பு நகர்வு நடைபெறாது என்பதை இன்றைய எழுக தமிழின் பின்னாலுள்ள செயற்திட்டம் உறுதிப்படுத்த வேண்டுமென்பதே இப்போதுள்ள பிரார்த்தனையாகும்